வெல்கம் டு வாசு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். மாங்காய் தொக்கு செய்ய தேவையான மாங்காய் வந்து எடுத்துருக்கோம். இது அளவு பார்த்திங்க அப்படின்னா 2 கிலோ அளவுக்கு நான் மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு மாங்காயை வச்சு கூட உங்களுக்கு தேவையான தொக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க மாங்காயை நல்லா துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பொடி பொடியாக கூட நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். துருவி வச்சுருக்க மாங்காயில் இப்போது 1 கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்க்குறோம். அதாவது கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கல் உப்பு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா துருண மாங்காயில் நல்லா வந்து பிசைறோம். இது வந்து இந்த கல் உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த மாங்காயில் வந்து இந்த உப்பு சேர்கிற அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா 1-2 நிமிஷம் அது நல்லா நீங்கள் அதை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உப்பு அங்கங்கே திட்டு திட்டாக இல்லாமல் எல்லா மாங்காய் கூடையும் நல்லா வந்து கலந்துருக்கும். உப்பு போட்டு மாங்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாங்காய் 1 மணி நேரம் ஊறணும். கண்டிப்பாக நல்லா ஊறி வந்தால் தான் தொக்கு செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாங்காய் தொக்கு செய்ய தேவையான முக்கியமான பொருள் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா கடுகு பொடி. இந்த கடுகு பொடிக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா 2 கிலோ மாங்காய்க்கு வந்து 1 டீஸ்பூன் அளவு கடுகு 1 டீஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணி வெறும் கடாயில் இந்த கடுகு வெந்தயம் சேர்த்து 1-2 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கிறத நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கடுகு பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தேவையான பொருள் பார்த்தோம் அப்படின்னா வெறும் மிளகாய்த்தூள். நீங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்த மிளகாய்த்தூளாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 2 கிலோ மாங்காய்க்கு வந்து நான் 200 ml வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கடுகு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. கடுகு பொரிஞ்சதும் 1 கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இது கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க மாங்காயை வந்து இதில் எண்ணெயில் போடுங்க. அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அந்த மாங்காயை வந்து நல்லா கிளறி விடுங்க. அந்த எண்ணெயில் வந்து நல்லா அது மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 1-5 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதே மாதிரி 3 வாட்டி வந்து 5 நிமிஷமாக மூடி மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் அடுப்பு வந்து வேகமாக வச்சுங்க அப்படின்னா கொஞ்சம் டீ ஆரம்பிச்சுட்டு அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் மாங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். கலர் வந்து நல்லா பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். 15 நிமிஷம் மாங்காயை வந்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது வெறும் மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. 1-2 நிமிஷமாவது நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா கலந்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த மாங்காயும் நம்ம போட்டிருக்க மிளகாய்த்தூள் வந்து ஒரு நல்ல மிக்சராக வந்து நமக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு மிளகாய்த்தூளும் மாங்காயும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா மிக்ஸான ஒரு டெக்ஸ்சர் நமக்கு கிடச்சதுக்கப்புறம் இதை வந்து 15 நிமிஷம் சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கோங்க. 15 நிமிஷம் குக் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் எவ்வளோ அழகாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. இதுதான் வந்து தொக்குக்கான ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். அரைச்சி வச்சுருக்க கடுகு தூள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கடுகு தூள் சேர்த்ததும் இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் அதிகமாக வந்து ஹீட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை வந்து வந்துடும். அதனால் ஒரு நிமிஷம் வந்து அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டாலே போதுமானது.
சிம்பிள் மெத்தடில் சூப்பரான ஒரு மாங்காய் தொக்கு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதில் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கலக்கலை. இந்த மாங்காய் தொக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.